வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் காதல் தேவதை எபிசோட் 96. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ டான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். ஹாஸ்பிட்டல். அகிலா, ஷாம், அருண், ஆதி, விஷ்ணு அஞ்சு பேரும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆதி ஃபாஸ்ட்டாக அஞ்சலியோட வார்டுக்கு போகிறாரு. அங்கே அஞ்சலி கத்தி அலற சவுண்ட் கேட்குது. ஆதி டோர் ஓப்பன் பண்ணி கண்ணீரோட அஞ்சலி குட்டின்னு கூப்பிட அஞ்சலி அழுகியோட ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறா. அங்கே ஆதி நிற்கிறாரு. அஞ்சலி டேடின்னு அழறான். ஆதி ஓடி போய் அஞ்சலியை சாஃப்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அஞ்சலி அழுதுகிட்டே, டேடி மம்மிங்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் டேடி, நான் மம்மியை பார்க்கணும். ஆதி, அது மம்மி தூங்குறாங்கடா, அப்புறம் பேசலாம். அஞ்சலி, முடியாது, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கத்துறா. ஆதி, டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது, இவ அம்மாவை பார்க்காம அழுகி விடுறதா இல்லை. டாக்டர், சரி நீங்கள் இந்த பெட்டை அவங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஆதி, அஞ்சலிமா நீங்கள் பெட்டில் படுங்க, இப்போ அம்மாவை பார்க்க போவோம். அஞ்சலி, நிஜமாவா? ஆதி, ஆமாண்டா. அஞ்சலியை பெட்டில் ஒழுங்காக படுக்க வச்சு நர்ஸ் பெட்டை தள்ளிட்டு அம்மாவோட வார்டுக்கு போகிறாங்க. எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. அங்கே அம்மா அப்படியே அமைதியாக படுத்துருக்கா. நர்ஸ் அம்மா பக்கத்தில் பெட்டை நிறுத்துகிறாங்க. அஞ்சலி அம்மா கையை இறுக்கி பிடிக்கிறா. எல்லாருக்கும் கண் கலங்குது. அஞ்சலி, மம்மி எழுந்துடுங்க, நான் அஞ்சலி வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசணும், என்ன பாருங்க. அஞ்சலி, மம்மி எழுந்துடுங்க, நான் அஞ்சலி வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசணும், என்ன பாருங்க மம்மி. அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ணல. அஞ்சலி, டேடி மம்மி எழுந்திருக்க சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆதிக்கு கண்ணீர் வருது. அஞ்சலி, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, அங்கிள், நீங்களா மம்மிக்கிட்ட என்னை பார்க்க சொல்லுங்கள். எல்லோருக்கும் அழுக வருது. அஞ்சலி, அர்ஜுனண்ணா, நான் அம்மாவை இனிமேல் ஹார்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன், எழுந்திருக்க சொல்லுங்கள். அர்ஜுனும் அம்மா கையை பிடிச்சி அழறான். விஷ்ணு ஃபோன் பண்ணி சர்ச்சில் உள்ள மதர்கிட்ட சொல்லி ப்ரே பண்ண சொல்கிறாரு. அவங்கள அம்முக்காக ப்ரே பண்ணுறாங்க. ஆதி மைன்வெஸ், நம்ம குழந்தைங்களுக்காகவாது கண்ணு முழிச்சு பார்ப்போண்டாடி, என் மேலே உள்ள கோவத்தை அவங்கள கஷ்டப்படுத்திடாதடி. அஞ்சலி, அர்ஜுனன்னா அழாதீங்கன்னு கண்ணை தொடச்சி விட்டு, நாம் அம்மாவுக்கு சாங்லாம் பாடி சந்தோஷப்படுத்துவோம்ல, அவங்க சேடாக கோபமாகவும் இருந்தா சாங் பாடுற மாதிரி இப்போவும் சாங் பாடுவோம், அம்மா கண்டிப்பாக என்கிட்ட பேசுவாங்க. அர்ஜுன் அழுகியோட இன்னும் தலையாடுறான். அர்ஜுன் அழுகியோட பாட ஸ்டார்ட் பண்ணுறான். அர்ஜுன், அம்மா அம்மா எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்னை, கண்ணாமூச்சியே வாணி வெளியே, தாயே உயிர் பிரிந்தாயே, என்னை தானே தவிக்கி விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும், நான் பாடும் பாட்டுக்கு தாய் நீ உன் கண் திறந்தாலே போதும். எல்லாருக்கும் கண்ணீர் வருது. அஞ்சலி பாடுறான், அம்மா நீ எங்கள் அம்மா, உன்னை விட்ட எனக்கு யார் அம்மா, நான் தூங்க முன்னே நீ தூங்கி போனாய், தாயே என்மேல் உனக்கு என்ன கோபம், கண்ணான கண்ணி என் தேவை பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். அப்போ அம்முக்கு லைட்டு அசைவு வருது. அவளோட ஒரு கண்ணில் கண்ணீர் வருது. அஞ்சலி அழுகியோட பாடுறா, அச்சோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்று நான் செய்த பாவம், பகலும் இரவாகி பயமாக்குது அம்மா, அழறா எல்லாரும் அழறாங்க, நர்ஸ் டாக்டர்ஸ் கூட. அப்பா அம்மாவோட கையை செய்து அர்ஜுன் அம்மானு கிட்ட போகிறான். டாக்டர் வந்து அம்மாவை செக் பண்ணுறாங்க. ஆதி, டாக்டர் என்னாச்சு? டாக்டர், அவுட் ஆஃப் டேஞ்சர் மிஸ்டர் ஆதி, சி இஸ் ஃபைன், இன்னும் 10 மினிட்ஸில் கண் முழிச்சிருவாங்க. எல்லாரும் ஹாப்பி. அகிலா அர்ஜுனையும் அஞ்சலியும் ஹேக் பண்ணி நெத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அகிலா அழுதுகிட்டே, உங்களோட அன்பை அவளை காப்பாற்றிடுச்சு, யுவர் காட் பிரின்சஸ். ஷாம், சரியாக சொன்னீங்க ஆண்டி, குழந்தைங்களோட அன்பு எல்லா தாய்க்கும் ஒரு எனர்ஜி தான். அம்முக்கு நினைவு திரும்புது. லைட்டாக கண்ணை திறக்கிறான். ஃபஸ்ட்டு ப்ளூராக இருக்குது, அப்புறம் அகிலாவோட ஃபேஸ் தெரியுது, அப்புறம் ஆதி தெரிகிறாரு. அர்ஜுன் அம்மானு கைப்பிடிக்க அம்முக்கு அண்ணீரோட அர்ஜுனை கிட்ட கூப்பிட்டு கண்ணை தொடச்சி விடுறா. நர்ஸ் போய் ஆக்சிஜன் மாக்ஸ் எடுத்து வர்றாங்க. அர்ஜுன், ஏமா இப்படி பண்ணீங்க,
எங்களை விட்டுட்டு போக பார்த்தீங்களா? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம்? அம்மா லோ வாய்ஸில், அம்மா தே தெரியாமல் பண்ணிட்டுண்டா, சாரி செல்லம். அப்புறமும் ஏய் இங்கே அஞ்சலி குட்டி. அஞ்சலி அழகியோட அம்மான்னு கூப்பிட அம்மு ஆதி பின்னாடி இருக்காளோன்னு பார்க்குறா. அப்புறம் சைடில் திரும்பினா அஞ்சலி பெட்டில் இருக்கிறத பார்த்து ஷாக்காக எழுதிருக்க பார்க்குறா. டாக்டர், மேடம் பொறுமை, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஆதியும் நர்ஸும் அம்மா உட்கார வைக்கிறாங்க. அம்மு, என் பொண்ணுக்கு என்னாச்சு? டாக்டர், பாப்பாவுக்கு லங்ஸில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அம்மா, வாட்? யாரை கேட்டு பண்ணீங்க? இப்போ அவளுக்கு சரியான போன்ஸ் இல்லை. என் பர்மிஷன் இல்லாமல் எப்படி பண்ணலாம்? அர்ஜுன் ஆதி முறைச்சிட்டு நிற்கிறான். டாக்டர், இல்லை மேடம், ஆப்ரேஷன் பண்ணலாம், பாப்பாவோட உயிருக்கே ப்ராப்ளம் ஆகியிருக்கும். டாக்டர், அதான் ஆதி சார் ஆப்ரேஷன் பண்ண சொன்னார். அம்மா ஆதியை பார்க்குறா. ஆதி கீழே குடிஞ்சு நிற்கிறாரு. அம்மா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, சரின்னு தலையாட்றா. சிந்து அஞ்சலிக்கு நடந்ததெல்லாம் அம்முக்கிட்ட சொல்ல அம்மு ஷாக் கண்ணீரோடு பார்க்குறா. டாக்டர், ஒருவேளை ஆப்ரேஷன் கொடுத்துக்கலைன்னா அஞ்சலிக்கு பிரீத் ப்ராப்ளம் அதிகமாகி உயிர் போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே அகிலா மேடமோட பிளட் குரூப் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அருண், என்ன சொல்கிறீங்க? அப்போ அன்றைக்கும் அம்மாவோட பிளட் குரூப் தானா? டாக்டர், எஸ் மிஸ்டர் அருண். அகிலாவாகவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அம்மு கை எடுத்து அகிலாவை கும்பிட்றான். அகிலா எமோஷனலாக கையை இறக்கி விட்டுட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. டாக்டர், சரி மேடம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அப்புறம் குட்டி பொண்ணு, அதான் மம்மி பக்கத்தில் இருக்கீங்களே, இனிமேல் சமத்தை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அழாமல் இருக்கணும், புரியுதா அஞ்சலி? டாக்டர் சரியான வலுன்னு சிரிச்சிட்டு போகிறாரு. அர்ஜுன்மா, இப்போ எப்படி இருக்கு? அம்மு நல்லா இருக்கண்டா கண்ணா? நர்ஸ், சும்மா சொல்லக்கூடாது மேடம், குழந்தைங்களோட அன்புக்கு ஈடு வேறு எதுவும் இல்லைன்னு உங்கள் குழந்தைங்க புரிய வச்சிட்டாங்க. அவங்க பாடின பாட்டிலே அவங்கவுங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அம்மு ஹாப்பி டெரஸோடு பார்க்குறான். மிஸ்டர் அஞ்சலி, என் பெட்டில் படுக்க வைக்கிறீங்களா ப்ளீஸ்? நர்ஸ் போய் ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அதி பொறுமையாக அஞ்சலியை தூக்கி அம்மு பக்கத்தில் படுக்க வைக்கிறாரு. அம்மு அழகியோட அஞ்சலி தலையை கோதி விட்டு கிஸ் பண்ணுறா. ஆதி வெளியே போக பார்க்குறாரு. அப்போ அஞ்சலி ஆதி கையை பிடிச்சி உட்கார வச்சு, டேடி எங்கே போகிறீங்க, கூடவே இருங்க டேடி. ஆதி முன்ன தலையாடுறாரு. அம்மு ஆதியவே பார்க்குறான். அவர் எதுவும் சொல்லாமல் கீழேயே பார்த்துட்டு நிற்கிறாரு. மற்ற எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு செடுத்து வரன்னு போயிட்டாங்க. அர்ஜுனும் போகிறான். சரி, அப்படியே தூங்குறான். ஆதி எந்திரிச்சு வெளியே போக பார்க்குறாரு. அப்போ அம்மு ஆதிக்கையை பிடிக்கிறான். ஆதி ஷாக்கன் கண்ணில் தண்ணியோடு நிற்கிறாரு. அவருக்கு அம்மப்பட்ட கஷ்டங்கள் தான் நினைவுக்கு வருது. ஆதி பொறுமையாக திரும்பி அம்மாவை பார்க்குறாரு. அம்மா ஆதியோட கண்ணை பார்த்து ஷாக்காக கை எடுக்கிறா. அப்புறம் அந்த பக்கம் திரும்பி கண் கலங்குறா. ஆதி என்னாச்சு அம்மா? அது அம்மா, அது அர்ஜுன் எங்க? ஆதி, அவன் எப்போ தானே வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அம்மா, ஆமால. அப்புறம் ஆதி, சொல்லு. அம்மா, அது தண்ணி வேணும். ஆதி ஸ்மைலோட வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அம்மாவுக்கு ஊட்டி விடுறாரு. அம்மா போதுன்னு கை அசைக்க ஆதி வாட்டர் பாட்டில் வச்சிட்றாரு. நர்ஸ் வராங்க. ஆதி என்னாச்சு? நர்ஸ், சார் பாப்பாவுக்கு ட்ரிப்ஸ் போடணும் சார். ஆதி, ஓ அந்த பெட்டில் படுக்க வைக்கவா? நர்ஸ், இல்லை சார், ரெண்டு பெட்டியும் ஒன்றா போட்டுக்கோங்க, பாப்பாவும் நடுவில் படுக்க வச்சுக்கோங்க. ஆதியும் சரின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு தூக்கம் கலையாமல் தூக்கி அந்த சைட் படுக்க வைக்கிறாரு. அப்புறம் நர்ஸ் ட்ரிப்ஸ்லேயே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அஞ்சலி சின்னுங்கிறான். ஆதி, ஹலோ, பொறுமையாக போடுங்க, வலிக்குது போல. நர்ஸ், பொறுமையாக தான் சார் போடுறேன். அஞ்சலி வழியில் ஆதி கையை பிடிச்சிக்கிறான். நர்ஸ் போட்டுட்டு, சார் ட்ரிப்ஸ் முடிஞ்சோடனே கூப்பிடுங்க. ஆதி ஓகேன்னு சொல்லிட்டு நகர பார்க்குறாரு. ஆனால் அஞ்சலி ஆதி கை டைட்டாக பிடிச்சிருக்கா. அம்மா ஸ்மைல் பண்ணுறா, பட் வெளி காட்டிக்கல. ஆதி ஸ்மைலோட பெட்டில் செஞ்சு அஞ்சலி தலையை கோதி விடுறாரு. அம்மா ஆதியவே பார்க்குறா. ஆதி டக்குன்னு அம்மாவும் திரும்பி பார்க்குறாரு. அம்மா கண்ணை மூடிக்கிறான். ஆதிக்கு அப்போ தான் நல்லா சிரிப்பு வருது. ஸ்மைலிங் கூட அவளை பார்த்துட்டே கண்ணை மூடுறாரு. அகிலா சிந்து ஐஷெல்லாம் சமைக்கிறாங்க. வணஜா லோ வாய்ஸில், இந்த அகிலாவை பார்த்தியா மித்ரா? அவளோட மருமகளுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறா. மித்ரா, ஆமாம்மா, இது இப்படியே விட்டால் எனக்கு ஆதி மாமா கிடைக்க மாட்டார். நான் இவரை கட்டிக்கிற ஆசையில்
எனக்கு வந்து பர்பஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு வனஜா மித்ரா வேறு இறங்க பார்க்குறான். அப்போ மித்ராவுக்கு ஃபோன் வருது, வெளியே போயிடுறான். வனஜா மைன்வேஸ், இவ்வளோ போக்கே சரியில்லையே, சீக்கிரம் அதுக்கு இவளுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும், முதல்ல அந்த ஐயர்கறியை துரத்தணும். யோசிச்சு உள்ளே போகிறாங்க. இங்கே கிச்சனில் எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. ஷாம், ஆண்டி நீங்களாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, டயர்டாக இருப்பீங்க, நான் போய் லஞ்சு கொட்டு வரேன். எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. அப்போ ராஜி பாட்டியும் புருஷும் வரேன்னு சொல்கிறாங்க. ஷாமும் சாப்பாடில் எடுத்துட்டு ராஜி பாட்டி புருஷெலாம் கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே ஹாஸ்பிட்டல், அஞ்சலி ஆதி மேலக்காலில் போட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துருக்கா. அம்மா ஆதி ஷோல்டரில் சாஞ்சு தூங்கிட்டா. ஆதி அம்மாவோட ஹெட்டில் சாஞ்சு தூங்குறாரு. நர்ஸ் வந்து இவங்கள பார்த்துட்டு ஸ்மைலோட அஞ்சலிக்கும் அம்முக்கும் தூக்கம் கலையாமல் ட்ரிப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறான். புருஷ் ராஜு பாட்டி அர்ஜுன் ஷாமில் உள்ளே வராங்க. அவங்க தூங்குறத பார்த்து மூணு பேரும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஷாம் இதை ஒரு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அருணுக்கு அனுப்புகிறாரு. அருண் மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து ஹாப்பியாக எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஷாம் ஆதி எழுப்பு போக ராஜி பாட்டி வேணாம் பான் தடுத்து அம்மா பக்கத்துலேயும் அஞ்சலி பக்கத்துலேயும் போய் தலையை தடவி கொடுத்து நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. ராஜி பாட்டி எழுப்பு வேணாம்ப்பா, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம், சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஷாம், ஏன் பாட்டி இங்கே இருங்க. புருஷ், இல்லை ஷாம் நாங்கள் வெளியில் இருக்கோம்னு சொல்லிட்டு ராஜி பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஷாம் ஆதி ஷோல்டரில் கை வச்சு எழுப்பேன். ஆதி கண் முழிக்கிறாரு. ஆதி அசைஞ்ச உடனே அம்முக்கு தூக்கம் களையுது. அம்மா கண் முழிச்சு பார்த்து டக்குன்னு விலகிறா. ஆதி, எப்படா வந்த? ஷாம், இப்போ தான் ஆதி, இந்தாங்க சாப்பிடுங்க. ஆதி சாப்பாடு வாங்கி பிளேட்டில் போடுறாரு. அர்ஜுன் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். மா, பாட்டியும் தாத்தா வந்திருக்கேன், உங்களை பார்த்துட்டு வெளியவே நிற்கிறாங்க. அம்மா புரியாமல் என்ன சொல்கிற? ஷாம், அங்குளும் ராஜி பாட்டிந்தாம்மா. அம்மா, அர்ஜுன் நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வா. அர்ஜுன் ஓடுறான். நெக்ஸ்ட் மங்கையும் ரேணுகாவும் எல்லாம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.